வருவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 இரண்டாவது வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன். யோவான் சொல்றாரு, உடனே ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா இவர் வந்து பரலோகம் திறக்கப்படுகிறது, அந்த எக்கால சுத்தத்தை கேட்கிறாரு. கேட்டவுடனே என்ன பண்றாரு, உடனே ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக போற ஜனங்கள். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? இல்ல நம்ம மாம்சத்துலதான், இல்ல பாஸ்டர் சொன்னாங்க, இல்ல அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, இல்ல நம்மள அழைச்சிட்டு போன வெளிவசி யாராவது சொன்னாங்க, நீங்க உட்காந்து ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்கங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இல்ல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால ஆவிக்குள்ள நல்லா நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கோமா? இல்ல சில நேரங்கள்ல நம்ம சபைக்கு போனா மாத்திரம் அங்க நடக்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய மீட்டிங் அப்படி ஜபம் அப்படி நடக்கும் பொழுது அப்ப மாத்திரம்தான் ஆவிக்குள்ள நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கோமா? இல்ல ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் பொழுது ஆவிக்குள்ளாகிற அந்த நிலைமை நமக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோவான்ல வாசிக்க முடியும், சமாரிய பெண்ணுகிட்ட ஆண்டவர் பேசும் பொழுது தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே யோசகத்துல நம்ம வாசிக்க முடியும், ஆண்டவர் சொல்றாரு ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் ஒன்னுத்துக்குமே உதவாத ஒரு அறியும் அப்படிங்கிறப்ப நம்ம ஆவியை குறிச்சி நல்ல ஒரு ஒரு மனசுல ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். இந்த ஆவி வந்து தேவனோடு கூட ஒருங்கிணைஞ்சு இருக்கா, நம்ம ஒரு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோமா அப்படின்னு நாமே நிதானிச்சு பார்க்கணும். ஆண்டவரே நான் ஆவியோடு என்னுடைய ஆவி உங்களோடு கூட இணைஞ்ச ஒன்னா இருக்கணும்ப்பா, நான் உங்களை வந்து உண்மையா ஆராதிக்கணும்ப்பா, ஆவியோடு ஆராதிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அர்ப்பணிப்போம் இந்த நாள்ல. இந்த நாள்ல இயேசுப்பா இந்த வார்த்தையின் மூலமா உங்களோட பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.